எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பூரி செய்யலான்ட்டுக்கிறேன், பள்ளியாக பண்ணலான்னுக்கிறேன். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு போ பண்ணிவிட்டு இன்னாண்ட எண்ணெய் வச்சுருக்கிறேன், சூடாக சும்மா ஸ்லோவில். இப்போ வந்து பள்ளியாவுக்கு வந்து ஒரு 6 கிழங்கு வச்சுருக்கிறேன், பாயில் பண்ணிட்டுக்கிறேன். வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது வந்து பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறேன். மாவு அடித்து வச்சுருக்கிறேன், பூரிக்கு ரெடி ஆகிது. இப்போ வந்து டக் டக்குன்னு சுருவ் பண்ணிடலான்ட்டு ஐடியா பண்ணிட்டுக்கிறேன், எல்லாம் ரெடி ஆகிது. லாஸ்ட்டில் வந்து குயிக்காக பண்ணிடலான்னு ஒரு ஐடியா வளர்க்குறேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், பள்ளிக்கு ஜாஸ்தி எண்ணெய் வேணாம், அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு உடனே இதில் கொஞ்சம் கடுகு போட்டுடலாம், லைட்டாக கடுகு போட்டுக்கலாம். என்னடா எண்ணெய் ஊற்றின உடனே போடலான்னு நினைக்காதீங்க, அது சூடாகிடும், வெடிக்க ஆரம்பிச்சிடும். போட்ட உடனே சுருவ் பண்ணிடலாம். வேணும் கடுகு வெடிக்க போதே, அதில் இந்த உருளைக்கிழங்கு என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் மேக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் மேக்ஸ் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா வந்துட்டுக்குது. இப்போ வந்து கடுகு வெடிச்சிச்சு, ஒன்று அப்படியே வெங்காயத்தை போட்டுருவோம். 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் இது. கூடுதல் பச்சை மிளகாவும் போட்டுடலாம், கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ வந்து இதை கொஞ்சம் வணக்கலாம். இறக்குன்னு ஒரு டைம் பள்ளிக்கிறேன், அது வந்து தக்காளி சட்னி பண்ணேன். இப்போ வந்து பள்ளியாக பண்ணலான்ட்டு பூரி கூட பள்ளியாக பண்ணிடலான்னு எடுத்து பண்ணிக்கிறேன். இது வந்து வெங்காயம் பாதி ஃப்ரை ஆச்சு, ஃபுல்லாக ப்ரௌன் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. பள்ளிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொடுக்கணும், அந்த வெங்காயம் நம்ம மாதிரி நசுக்கிற மாதிரி இருக்கணும். இது வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம், கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். உப்பு ஜாஸ்தி வேணாதுக்கு, உருளைக்கிழங்குனால உப்பு கைக்கும், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், ஆனால் உருளைக்கிழங்குலாம் சீக்கிரம் உப்பு கைக்கும், அதனால் கம்மியாக போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் அப்போ போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் உருளைக்கிழங்கு போட்டுடலாம். பள்ளி வந்து ரெடி ஆச்சு. இப்போ வந்து பூரி வந்து சுட்டலாம். உப்பு வந்து வைக்கணும், கொஞ்சம் கம்மியாக தான் போடணும், எல்லாம் ஜாஸ்தி உப்பாயிடும். பள்ளி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா பூரி நிறையா யூஸ் பண்ணலாம். இது தண்ணி ஊற்றோம்னா கிரேவி ஆகிடும், அதனால தண்ணி ஊற்றணும். இப்போ வந்து பள்ளி ரெடி ஆச்சு, ஸ்லோ பண்ணிடலாம். ஸ்லோ பண்ணோன்னா கொத்தமல்லி போட்டுறோம், முதலிய கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ பள்ளி வந்து ரெடி ஆகிது, உப்புலாம் அப்புறமா பார்த்துக்கலாம் பூரி சாப்பிடும்போது. நல்லா கெட்டி வைக்கிது பள்ளியாக, பூரி சப்பாத்திக்கெலாம் நல்லா யூஸ் பண்ணலாம். பூரி அரைக்கலாம், எண்ணெய் ஸ்லோ பண்ணிக்கலாம், அண்ணன் கெத்து என்னென்ன கொண்டு வந்துடலாம். இதில் வந்து மாவு போட்டு ஊட்டினோம்னா ஈஸியாக இருக்கும், ஆனால் மாவு போட்டோம்னா எண்ணெய்லாம் வந்து ரொம்ப இதாகிடும், கருப்பாகிடும். இது வந்து எண்ணெய் வந்து பிளாக் ஆகாது. சரி, மாவில் வந்து உப்பு தண்ணி போட்டு தான் பிசைஞ்சிருக்கிறேன். இன்னும் ஒன்று கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கணும் மாவு, தம்பு தண்ணியாட்ட வேணாம். இந்த கட்டையில் வந்து நம்ம மாவு போட்டு உருட்டணும்னா ஈஸியாக இருக்கும், ஆனால் வந்து மாவு போட்டு உருட்டுறது வந்து சில பேருக்கு உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், எண்ணெய் வந்து பிளாக் ஆகிடும்.
இதில் வந்து என்ன பிளாக் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த பூரி பல்லியா வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பூரி வந்து சுட்ட உடனே சாப்பிடணும். ஆறு வயசு சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லா இருக்காது. ஃபேமிலியோட எல்லாம் செய்து சாப்பிடுங்க. எல்லாருக்கும் பாய் பாய்.